புன்னகையில் பூத்த பூவிதழ், கண்களின் இரு விழியாலும் கன்னத்தில் விழும் சிறு குழியாலும் அழகிற்கே கூடுதல் அழகு சேர்க்கும் பதுமை. ரசவாதி திரைப்படத்தின் மூலமாக இளைஞர்களோட மனதை வென்ற ரேஷ்மா வெங்கடேஷ் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சொந்த ஊர் கேரளா மாநிலம், வளர்ந்தது படித்தது எல்லாமே ஊட்டி தான். பெற்றோரோட அரவணைப்பில் வளர்ந்த செல்ல மகள், ஊட்டி கல்லூரியில் பிகாம் முடித்து வேலைக்காக சென்னைக்கு வந்து இப்போ சென்னை வாசியாகவே மாறிட்டேன். சென்னைக்கு வந்து செய்தி வாசிப்பாளராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தொலைக்காட்சி தொகுப்பாளராக வேலை செஞ்சேன். அதில் கிடைச்ச அனுபவம் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேற உதவியாக இருந்துச்சு. கிடைச்ச வாய்ப்புகளில் முழு திறமையையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மதுரை பையன் சென்ன பொண்ணு வெப்சீரீஸில் கதாநாயகியாக நடித்தேன். அந்த சீரீஸுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. சினிமாவில் நடிக்க பல முறை தேர்வாகி வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் தொடர் முயற்சி செஞ்சு இப்போ திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரசவாதி படம் மூலமாக அர்ஜுன் தாஸ், சுஜித் சங்கர் ஆகிய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. இவங்க கூட நடித்தது சந்தோஷமாக இருக்குது. சுஜித் கூட நடித்தப்ப கொஞ்சம் பயத்தோடு நடிக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் சாந்தகுமார் என் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கு பரதநாட்டியம் தெரியவே தெரியாது. ஆனால் படத்தில் வர்ற பாடலில் பரதநாட்டியம் இருந்துச்சு. அதுக்காக படத்தோட பாடலையே போட்டு பயிற்சி எடுத்தப்போ தான் அதுதான் பாடலுன்றதே எனக்கு தெரியாது. சாலா, சுடரி உட்பட மூன்று படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். ரசவாதி என்னோட 4வது படம் தான். ஆனால் ரசவாதி முதல்லையே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. August 23 சாலா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷத்துலேயே 4 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆகும். ரசவாதி படத்துக்கு அப்புறமா உடல் எடையில் 10 கிலோ குறைச்சிருக்கேன். நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மௌனராகம் அந்த படம் போன்ற காதல் கதையில் கதாநாயகியாக நடிக்கணும். இப்போ வரைக்கும் கதையை கேட்டு அழுத்தமான கதாபாத்திரம் இருக்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெற்றோரோட ஆதரவோட முழு திறமையை வெளிப்படுத்தினா சினிமா மட்டும் இல்லைங்க, எல்லா துறைகள்லேயுமே பெண்கள் சாதிக்க முடியும்.